யாதும் ஊரே யாவரும் கேளு. கேட்கறவங்க எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில் உள்ள பிராட்வே பத்தி தாங்க பார்க்க போறோம். பிராட்வேக்கு அரசாங்கம் வச்ச பேர் பிரகாசம் சாலை. இது பாப்ஹாம்ஸ் பிராட்வேனும் ஒரு காலத்துல அழைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பேர் நம்ம நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மறக்கப்பட்டுச்சுங்க. பிராட்வே வழியா போற மக்களுக்கு ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரோட் குறுகலா தானே இருக்கு, அப்படியே அது பிராட்வேன்னு சொல்றாங்கன்னு ஒரு டவுட் வந்திருக்கும். அதுக்கு காரணம், இந்த பிராட்வே ஒரு காலத்துல கழிவுநீர் ஓடையா இருந்திருக்கு. அந்த ஓடை மூடப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிராட்வே. இப்போ இது பிளேசஸ கனெக்ட் பண்ற இடமா இருக்கு. சரி, அந்த கழிவுநீர் ஓடைய யாரு மூடினான்னு தெரியுமா? அந்த கழிவுநீர் ஓடையை மூடினது ஸ்டீஃபன் பாப்ஹாம் தாங்க. அதனாலதான் பிராட்வேவை பாப்ஹாம்ஸ் பிராட்வேன்னு ஒரு காலத்துல சொல்லியிருக்காங்க. மகாகவி பாரதியார் ஆசிரியராக பணிபுரிஞ்ச இந்தியா பத்திரிகை நம்பர் 34 பிராட்வேங்கிற அட்ரஸ்ல இருந்து தான் வெளிவந்துச்சான். இதே பிராட்வேல தான் தமிழ் இலக்கியங்களோட முன்னோடிகளான பி எஸ் ராமையா, கே பி ராஜகோபாலன் மற்றும் புதுமை பித்தன் வாழ்ந்தாங்க. புதுமை பித்தனின் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் மற்றும் ஒரு நாள் கழிந்தது கதைகளின் பல காட்சிகள் பிராட்வேவை மையமா கொண்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. பிராட்வேவை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரியுமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே வின்ஹார்ட் என்டர்டைன்மெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.